ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। दयानंद रूपम मदाचार्य मीडे போன கிளாஸ்ல படிச்சது ஒரு ரீகேப் பார்க்கலாம். நம்ம என்ன பார்த்தோம், எந்த ஒரு கர்மா எந்த ஒரு ஆக்ஷன் இது பண்ணினாலும் அது ஒரு பலனுக்காக தான் பண்றோம். அந்த கர்மாவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் அந்த கர்மாவை செய்யறதில்லை. ஏன்னா எந்த ஒரு கர்மாவை பண்ணினாலும் அதுல நிறைய எஃபர்ட் இருக்கு, பிரயத்தனம் நிறைய இருக்கு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு, உடல் உழைப்பு இருக்கு அதுல, இல்லைன்னா மன உழைப்பு, ஏதோ ஒன்று மென்டலி யூ ஹாவ் டு வர்க் ஆர் பிசிக்கலி ஏதோ இருக்கு. அண்ட் யாருமே அது வந்து ஒரு பலன் இல்லாமல், அதனால எனக்கு ஒரு பலன் இல்லைன்னா அதை யாருமே பண்ண விரும்ப மாட்டாங்க. அதனால உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அது சும்மா இருக்கிறோம் நான் இங்க வா அப்படின்னு சொன்னா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இல்ல, ஏன் என்னுடைய எங்க ஆத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னு கேட்க மாட்டாங்க, கூப்பிட்டா உடனே வருவாங்க, ரொம்ப ஒபீடியன்ட் அப்படின்னு சொன்னா கூட. நீங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டுதான் செய்வாங்க, சொன்னது அப்படியே யாருமே கேள்வியே கேட்காமல் யாருமே செய்வதில்லை. பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ, இந்த எஃபர்ட் நான் எடுக்கிறதுனால இவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணதால சிவனேன்னு உட்கார்ந்துருந்த என்னை எழுப்பி கூட்டிட்டு வந்ததால எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே உண்டு. ஸோ நோபடி டஸ் ஒரு கர்மா வந்து காரணமே இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் பண்றதுங்கிறது யாருமே இல்லை. அப்புறம் நம்ம பல காரியங்களை பண்ணினாலும் கூட இங்க ஒரு விண்டும் இல்லமா, நைஸ் அண்ட் லீவியர். எந்த ஒரு கர்மா பண்ணினாலும் கூட ஒரு நமக்கு நம்ம ஏதாவது ஒரு ரிசல்ட் அது என்கிட்ட இப்போ இல்லை. இப்போ ஒரு கிளீனிங் பண்ணினாலும் கூட ஒரு கிளீனிங் ஒர்க் அப்படின்னா கூட இப்போ அது கிளீனா இல்லை, ஸோ எனக்கு அது கிளீனாக இருக்கணும். ரைட் நவ் இட் இஸ் டர்ட்டி, ஸோ அந்த டர்ட்டை எடுக்கணும். எது என்கிட்ட இப்பொழுது இல்லையோ அதுக்காகத்தான் நான் இந்த ஒரு கர்மாவையும் நான் பண்றேன். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட, ஒரு தலையை அப்படி சரி பண்ணினாலும் கூட அது சரியாக இல்லை, எனக்கு அது சரியாக இருக்கணும். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங், அது பண்ணி தான், இல்லை நல்லா இருக்கிற மண்டையே சீவிண்டே இருந்தா கூட ஓகே எல்லாரும் கவனிக்கணும்னு, இல்லை யாராவது நம்மளை பத்தி ஏதாவது நினைச்சிடுவாங்க, அது நம்மளை பத்தி எதுவும் நினைச்சிடக்கூடாது. இதோ ஒண்ணு சம்திங் இஸ் தேர், யூனோ, எதிர்பார்ப்போடு தான் ஒரு இச்சை இருக்கு, அப்படி இருக்கணுங்கிற ஒரு இச்சை இருக்கு, அதனால ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம அந்த பலன் ஒன்னா வந்து இமீடியட்டா கிடைக்கணும், இமீடியட் இன் த சென்ஸ் அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஆகும்னு வச்சுக்கோங்க. இமீடியட்னா டப்பு இமீடியட் இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது ஆகும். ஈவன் இஃப் இட் இஸ் ஃபியூ செகண்ட்ஸ் இட்ஸ் ஃபியூச்சர் ஒன்லி, ஓகே, ஆர் லேட்டர், அப்புறமா பலனை கொடுக்கக்கூடியதாக. எல்லாமே ஒரு லேட்டர் ஆன் ஐ வாண்ட் டு அக்வயர் சம்திங், அதை அடைய வேண்டும் என்கின்ற இச்சையோடு தான் ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். இப்பொழுது என்னிடம் இல்லை, அப்புறம் எனக்கு வேணும். ஸோ இந்த இச்சை தான் எல்லாரையும் ஒரு காரியத்தை செய்ய உந்துது, இம்பல்ஸ் எவ்ரிவன் டு பர்ஃபார்ம் அ கர்ம. எனக்கு ஒரு ஜாப் இல்லை, எனக்கு ஜாப் வேணும், ஸோ அந்த ஜாப்புக்காக நான் நிறைய அலையறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னோட என்ன என்னுடைய final desire is to get some income, so and the ichai vandu income la irukku, illana ayyo na veetla chumma ukandirundha bore adikkirathu, so bore adikkama irukkathukku vela, ena enakku el thalamurikku sutthu
இல்ல எனக்கு வந்து மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, மத்தவங்க என்ன பத்தி நல்லதா நினைக்கணும். சோ இன் எவ்ரிதிங் யூ ஹேவ் சம் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தேர், ஒரு டிசையர் ஃபார் சம்திங், சம் ரிசல்ட். ஸோ எனக்கு ஒரு ஜாப் வேணும்னா அதுக்காக நான் அலையிறேன், அந்த ஜாப் எதுக்காக வேணும்னா அதுக்கு பணம் வேணும், பணம் எதுக்காக வேணும்னா என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என் குடும்பத்தை என்ன மாதிரி பார்த்துக்கணும்னா பல விஷயங்கள் வாங்க வேண்டியிருக்கு, ஒரு வீடு ஒரு சாப்பாடு வாங்கணும், யூ நீடு ஸோ மச் யூனோ ஃபர்னிச்சர் வாங்கணும், எஜுகேஷனுக்கு வேணும், பல விதமான ஒரு ரிசல்ட் இருக்கிறதுனால தான், எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம அந்த கர்மாவை செய்கிறோம். எனக்கு எதிர்பார்ப்பு அந்த திருப்தி எனக்கு கிடைக்கணும், நான் செய்ய வேண்டியதை நான் செய்தேங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், திருப்தி இருக்கணுங்கிறதுக்காக சம்திங் இஸ் தேர் கர்மாஸ். சிலதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கர்மாங்கும் போது நமக்கு அது பெருசா தோன்றதில்லை, இவ்வளோ உழைப்பு, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, சீரீஸ் ஆஃப் கர்மாஸ் எவ்ரிபடி பர்ஃபார்ம்ஸ். எனக்கு முதல்ல ஒரு இச்சை, அதுக்கப்புறம் அந்த இச்சையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு எஃபர்ட், தட் இஸ் பிரயத்தனம், அப்புறம் அந்த பிரயத்தனத்துக்கு வேண்டிய ஞானம், அதாவது அந்த இச்சையும் அந்த ரிசல்ட்டுக்கும் நடுவுல ஒரு மீன்ஸ் இருக்கு, அந்த என்ன மாதிரியான பிரயத்தனம் செய்தால் எனக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிற விஷயத்துல பல விதமான ஞானம் சேர்த்துக்க வேண்டியிருக்கு, நிறைய அது பத்தின விஷயங்கள் எனக்கு தெரிய வேண்டியிருக்கு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் சேர்த்துண்டு ஞானத்தெல்லாம் வச்சுட்டு அந்த அறிவோட நான் ஒரு காரியத்தை செய்யும் போது அதுக்கப்புறம் அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துக்காக நான் காத்திருக்கிறேன், அதோடைய பலன் வருவதற்கான காலம். சில சமயம் அது இம்மீடியட்டா இருக்கு, சில சமயம் அது லேட்டரா இருக்கு, பட் வாட் எவர் டைம் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ பிரயத்தனமும் காலமும் ரொம்ப முக்கியமான இரண்டு ஃபேக்டர்ஸ், இரண்டு விஷயங்கள், ஒரு கம்ப்ளீட் அக்கம்ப்ளிஷன். பிரயத்தனமும் காலமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் அந்த பிரயத்தனமும் அப்ராப்ரியேட்டான பிரயத்தனமா இருக்கணும், இதுவும் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். நான் சொன்னேன் இல்லையா, வெயிட் லாஸ் வந்து மெடிடேஷன் சரியா வராது, வெயிட் லாஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்ல இருக்கணும். அதே மாதிரி உடம்பு சரியாகணும் அப்படின்னா வெறும்ன உடம்பு சரியாகணும் சரியாகணும்னு வெறும் பிரார்த்தனை பண்ணினா மட்டும் பத்தாது, அதுக்கு மருந்து சாப்பிடணும், அது சரியாமல் போனதுக்கு நான் என்னென்ன பண்ணினேனோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒழுங்கா எக்ஸசைஸ் இல்லையா, சாப்பாடு இல்லையா, தேவையில்லாம வருத்தப்பட்டு இருந்திருக்கேனா, அனாவசியமா என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஸோ டிட் ஐ நாட் டேக் கேர் ஆஃப் மை பாடி ப்ராப்பர்லி, அதெல்லாம் கவனிக்கணும். அதனையும் மீறி மருந்தும் சாப்பிட்டு அத்தனையும் பண்ணினால்தான் அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஸோ பிரயத்தனம், அப்ராப்ரியேட் பிரயத்தனம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் மாத்திரையும் முழுங்கணுன்னா சரியா எடுத்தான்னு சொல்ல முடியாது, பத்து வருஷமா தலைவலின்னா கால் வலி முட்டு வலின்னா ஒரு மாத்திரையில சரியாகணும்ங்கிறது சரியில்லை, அதுக்குன்னு கொஞ்சம் காலம் வேண்டியிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும், சம்திங் விச் ஐ நோட்டீஸ், என்ன நோட்டீஸ் பண்றேன்னா அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த கர்மாவை செய்ததால எனக்கு இந்த ஒரு ரிசல்ட் இருக்கே, அந்த ரிசல்ட் வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி சில சமயம் இருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சில சமயம் இருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லைன்னா நான் எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா, ஐயோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லையே, இல்ல இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே, அது அந்த மாதிரியும் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு, இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே அப்படிங்கறதும் இருக்கு. ஸோ இதுல வந்து முதல் ரெண்டு என்னன்னு பார்த்தோம்னா, அது மட்டும் இல்ல நான் செய்கின்ற அந்த கர்மா ஒவ்வொரு தடவை பண்ணும்போது வேற வேற மாதிரியான ரிசல்ட் ஆகும், இந்த நாளுக்குள்ளதான் அடுங்கறது, ஆனா அந்த ஃபோர் ஃபோல்ட் ரிசல்ட்டுக்குள்ளதான் எல்லா பலனும்
அடங்கிறது. ஆனாலும் ஒரே ஒரு தடவை தான், ஒரு தடவை பண்ணும்போது தான் எப்படி இருக்கு, சரி அடுத்த தடவை எப்படி வருதுன்னு பார்த்தா, சில சமயம் அடுத்த தடவையும் வேற வேற மாதிரியான ரிசல்ட், ஒவ்வொரு தடவை பண்ணும்போது வேற ரிசல்ட், அதே காரியத்தை பல பேர் சேர்ந்து பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ரிசல்ட், இந்த மாதிரியாக நம்ம பார்க்கணும். So any one of the above four results are there. யா இந்த உலகத்துல யார் என்ன பண்ணாலும் இந்த நாலுக்குள்ளதான் வரும், அஞ்சாவதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த முதல் ரெண்டு இருக்கே, இந்த முதல் ரெண்டு ரிசல்ட் வந்து சந்தோஷத்தை கொடுக்கு, ஓரளவுக்கு எனக்கு திருப்தி இருக்கு, அதுல சந்தோஷம் இருக்கு, நிறைவு இருக்கு. இந்த ரெண்டு மத்த ரெண்டு ரிசல்ட் இருக்கே அதுல வந்து நிறைவு இல்லை, சந்தோஷம் இல்லை, இன்ஃபேக்ட் அதுல சுகம் இல்லை, துக்கம் இருக்கு, துக்கம் இருக்கு. முதல் ரெண்டுல சுகம் இருக்கு, சுகம் இந்த சென்ஸ் சந்தோஷம்னு சொல்றேன், அந்த மீனிங்ல சொல்றேன். மத்த ரெண்டுல வந்து துக்கம் இருக்கு, பெயின் இருக்கு, சஃபரிங் இருக்கு, அழுகு இருக்கு, எல்லாமே அதுலயும் அழுகு இருக்கு, ஆனந்த கண்ணீர் இருக்கலாம், இதுல வந்து சோக கண்ணீர் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தது போல நடந்தாலும் எதிர்பார்க்காதது போல நடந்தாலும் ரெண்டுமே, அதுக்கு நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இந்த காலத்துல, அப்பெல்லாம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கிடையாது, இப்ப நிறைய இருக்கு, லக், குட் லக், பேட் லக் அப்படின்னு சொல்லிக்கிறது. நல்லதா நடக்கும்போது குட் லக்ங்கிறோம், நம்ம எதிர்பார்க்காதது போற சரியா நடக்கல அப்படின்னா அப்படிங்கிறோம். இந்த லக் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன சென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு காரணமே இல்லாமல், சம்திங் ஹேப்பன் வித்தவுட் எனி ஒரு லாஜிக் இல்லாமல், ஒரு ரீசன் இல்லாமல், சும்மா அப்படியே ஜஸ்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அந்த லக்குங்கிற வார்த்தைக்கு இருக்கு. ஏன்னா அது அப்படிதான் அதை வெஸ்ட்ல அப்படிதான் பாக்குறாங்க, நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம அப்படி பாக்குறது இல்ல. நம்மளுடைய கலாச்சாரத்துல, நம்மளுடைய சனாதன தர்மத்துல நம்ம லக்குங்கிற வேர்டை இன்னைக்குமே யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா லக்குங்கிற வேர்டே வந்து இட்ஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், ரைட், இட்ஸ் நாட் ஈவன் அன் இந்தியன் லாங்குவேஜ். இந்தியன் லாங்குவேஜ்ல லக் அப்படிங்கிறது இல்லை. இந்தியன் லாங்குவேஜ்ல எந்த எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களே தவிர லக் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாலு விதமான ஃபோர் ஃபோல்ட் ரிசல்ட்ஸ் வருதுன்னா டெஃபினட்டா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இல்லாஜிக்கலா என்னமோ நடக்கிறது அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியாது. இல்லாஜிக்கலா ஏதோ நடக்கிறதுனா அப்புறம் எனக்கு மட்டும், உனக்கு மட்டும், அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவோம்? We have to give some reason இல்லையா? ரீசன் இல்லாமல் ஒண்ணு நடக்கிறதுன்னா கொஞ்சம் ரொம்ப வியர்டா தானே இருக்கு. அன்னோன் ரீசன் அப்படின்னு சொல்றது வியர்ட், இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு தாரதமியம் இருக்கு இல்லையா ரிசல்ட்ஸ்ல, சனாதன தர்மத்துல நம்ம என்ன சொல்றோம், அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதிர்ஷ்டம் அப்படின்னா, அதிர்ஷ்டம் மீன்ஸ் பார்த்தல், அதிர்ஷ்டம்னா பார்க்காத, நமக்கு தெரியாத, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என் கண்ணுக்கு தெரியல. இப்போ ஒரு ஒரு பாட்டில் வந்து தட்டி கீழே விழுந்ததுன்னா, ஓகே இது வந்து அதை தட்டித்து அதனால இங்க இருந்து இது உண்டு அது கீழே விழுந்ததுன்னு நம்ம அதுக்கெல்லாம் லாஜிக்கலா ரீசன்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் சொல்லலாம். பட் ஏதோ ஒரு டொம்னு தானாவே விழுந்தது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லை, என் கண்ணுக்கு தெரியலையா இருக்கும், அது ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவும் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். சிம்பிளா அவ்வளவு புரிஞ்சுருந்தா போதும். If it fell down, then there should be some யாருமே இல்ல தானா கீழே விழுந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு இல்ல, வேகமா காத்தடிச்சா கூட விழுந்திருக்கும், இல்லாத ரொம்ப நேரமா அது கீழே வந்து ஏதாவது ஆயிருக்கும் அந்த வுட்டு, ஆனா அது கொஞ்சம் அந்த வுட்டு எரோட் ஆகும் போது கூட இதோட பேலன்ஸ் போய் இது கீழே விழுந்திருக்கும். சம்திங் இஸ் தேர், சம் ரீசன் இஸ் தேர் ஃபார் எனி ரிசல்ட் ஒரு ஹேப்பனிங். ஸோ வென் தி ரிசல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட், ஓகே இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் ஒரு ஆக்ஷன் ஆகி அதுக்கு ஒரு ரிசல்ட் ஆகும்போது, நம்ம தமிழ்ல வந்து என்ன கொடுப்பினை இருக்குங்கிற, நல்ல விஷயம் நடந்ததுன்னா
அவனுக்கு கொடுத்துன்னு இருக்கு பிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதே கொஞ்சம் சோகமா இருந்து ஒரு எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னா கொடுப்பினை இல்லை, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், என்ன பண்றது அப்படின்னு வழக்கத்துல இருக்கு. என்னத்தை கொடுத்தோம், என்னத்தை கொடுத்து வச்சோம், கொடுத்து வச்சோம் அப்படின்னா நான் ஏதோ கொடுத்து அங்க வச்சிருக்கேன்னு அர்த்தம். வேர்டே தமிழ்லயே எவ்வளவு அழகா யூஸ் பண்றோம், கொடுத்து வச்சிருக்கேன், கொடுத்து வைக்கல, எதையோ நான் கொடுத்து அங்க சேர்த்து வச்சிருக்கேன், எதையோ நான் கொடுக்காம சேர்த்து வைக்கல அப்படிங்கறதே அந்த லாங்குவேஜ்லயே இட்ஸ் அண்டர்ஸ்டுட், இட்ஸ் பியூட்டிஃபுல் இன் தமிழ். இப்ப சொல்லும் போதுதான் அதை நான் ரியலைஸ் பண்றேன். சோ அதிர்ஷ்டம் அப்படிங்கும் போது நான் எதிர்பார்த்தபடி சந்தோஷத்தை கொடுக்கறதா இருந்தா அதிர்ஷ்டம்னு, சந்தோஷத்தை கொடுக்காததா இருந்தா துர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம், துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண இதெல்லாம் தமிழ் வேர்டுன்னு நினைக்கிறோம், இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தைகள் தான். துரதிர்ஷ்டம், என்னுடைய துரதிர்ஷ்டம் நடக்கல. சோ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கு. இதையும் நம்ம லாஸ்ட் வீக் டீட்டெயிலா பார்த்துட்டோம். பட் இன் திஸ் சமிங் அப், we are endowed with free will. Free will na enna, the ability to choose, தேர்வு செய்யக்கூடிய ஒரு சக்தி மனிதர்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு காரியத்தை பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், இல்ல அது வேறு விதமாக நான் எது வேணா பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி, ஒரு சக்தி நமக்கு இருக்கு, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கு. அது வந்து மற்ற மிருகங்களுக்கோ செடி கொடிகளுக்கோ அதுகளுக்கெல்லாம் இருக்கிறதாக நம்ம பார்க்கறது இல்லை. அதுவும் ஓரளவுக்கு ப்ரோக்ராம்டா இருக்குங்கிறதையும் போன தடவை நம்ம பார்த்தோம். மனிதர்களுக்கு இந்த எபிலிட்டி டு சூஸ், டெலிபரேட்லி சூஸ், சும்மா எதுவும் சூஸ் யோசிக்கிறோம்ல, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுதான் செய்யறோம். ரொம்ப யோசிக்கலன்னா கூட ஒரு குவிக் மைண்ட்ல ஓடுறது, கிட்டத்தட்ட ஓடுறது, எல்லா லாஜிக்கும் ஓடுறது, இப்படி பண்ணலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பண்ணலாம். எவ்வளோ மைண்ட் ஒர்க்ஸ் வெரி ஃபாஸ்ட். இட்ஸ் நாட் தட் யூ, சில விஷயங்களை வந்து ஆற அமர யோசிச்சு கேஸ் போடலாமா வேண்டாமா, அதை உடைக்கலாமா வேண்டாமா, அதெல்லாம் யோசிக்க உட்காந்து சில விஷயங்களை யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து இந்த காரியத்தை நான் செய்கிறேன், ஆமாம் இது ஹர்ட் ஆகும், ஹர்ட் ஆட்டம் அடுத்து தானே பண்றேன் அப்படின்னு சிலது பண்ணலாம், வேண்டாம் ஹர்ட் ஆகும் பண்ண வேண்டாம் பரவாயில்ல, அவங்க நமக்கு கெடுதல் பண்ணாலும் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சாய்ஸ். ஏன்னா யூ சூஸ், இவன் தோ யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சூசிங் தி அதர், யூ சூஸ் நாட் டு டூ தட் அண்ட் டூ சம்திங். அப்போ வந்து இட்ஸ் அ கான்சியஸ் சாய்ஸ் தானே. நம்ம எங்கேயுமே வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தெரியாம அது பண்ணிட்டேன்னு வந்து அது தெரியாம தப்பு பண்ணிட்டேங்கிறது வந்து யூஆர் நாட் பீங் அலர்ட், ஒரு கேர்லெஸ்னஸ், ஏன்னா கேர்லெஸ்னஸ் இன் யுவர், அது வந்து ஆட்டிடியூட் இஷ்யூஸ். அதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது, என்னுடைய வார்த்தைகள் பிறரை எப்படி பாதிக்கும், என்னுடைய செயல்கள் பிறரை எப்படி பாதிக்கும்னு யோசி, அதாவது அங்க தன்னலம் எல்லாம் வருது, செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் வேற, அந்த இதெல்லாம் வேல்யூஸ் ஆஃப் வேல்யூஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது படிக்கும் போது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கும் போது யோசிச்சுதான் பண்றோம். வி சூஸ் டு பி கரெக்ட், வி சூஸ் நாட் டு பி கரெக்ட், and we justify that also. நிறைய நேரத்துல ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதும் இருக்கு, ஜஸ்டிஃபை பண்ணி அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கறதும் வேற இருக்கு, அந்த சப்ஜெக்ட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். Why in spite of knowing that something is not correct person chooses, அது வேற, we will see all that. இப்போதைக்கு இது புரிஞ்சுட்டா போதும், தெரிஞ்சு deliberate-ஆ கான்சியஸா தன்னுடைய ஃப்ரீ வில், தன்னுடைய தேர்வு செய்கின்ற அந்த சக்தியை உபயோகித்து தான் ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்றான்.
அந்த காரியத்தை பண்ணும்போது அதுக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா? ஸோ யூ பிகம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிசல்ட். அப்படி நான் ஒன்று செய்யும் போது அதுக்கு ஒரு அது அதுக்கு ஒரு இஃபெக்ட் இருக்கு, ரிசல்ட். ஸோ அந்த கர்மாவிற்கும் அந்த கர்மாவினால் வருகின்ற பலனுக்கும் பொறுப்பு யாருன்னா, அந்த அப்படி பண்ணணும்னு யாரு முடிவெடுத்து செய்கிறானோ அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. இந்த அளவுக்கெல்லாம் மரம் செடி கொடிகள் மிருகங்கள் யோசிப்பதில்லை. அதோட யோசனை இருக்கு, ஆனாலும் அதோட சர்வைவலோடு அது முடிஞ்சிடுது. தான் வாழ்வதற்கு அதுக்கு என்ன அவசியமோ அதோட முடியாது. ஆனால் மனிதனுக்கு தன் வாழ்வதற்கு மட்டும் அவசியம் நம்ம பார்க்கறது, அதுக்கும் மேல சில விஷயங்கள்லாம் மனிதர்களுக்கு இருக்கு. ஒரு ஒரு லயன் சிங்கம் வந்து ஒரு மானையோ இல்லை ஒரு யானையோ ஒரு இல்லை காட்டெருமையோ அது கொண்டுத்தனா யாரும் போய் அது மேல கேஸ் போங்க. ஆனா இதே காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் போய் ஒரு சிங்கத்தையோ யானையோ புலியையோ கொன்னார், அது அதர்மம். ஏன்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹஸ் த எவ்ரி லிவிங் பீயிங் ஹஸ் த ரைட் டு லிவ். அது மனுஷனுக்கு சொல்லப்பட்ட விதி. எவ்ரிபடி ஷுட் பி அலவுட், நீ யாரையும் புண்படுத்தாமல் தான் வாழணும்னு மனுஷனுக்கு அந்த தர்மத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மிருகங்களுக்கு அது இல்லை. ஏன்னா மிருகங்கள் கூட பசித்தால்தான் அது அதுங்களுக்குள்ள ஒரு தர்மம் வச்சிருந்துருக்கு. சித்தால்தான் இல்லாட்டா கூட நீங்க பாப்பீங்க இந்த டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட்ல எல்லாம் சில சின்ன சிங்கம் அங்க உட்காந்துருக்கும், இதுங்கெல்லாம் போய் போயிட்டு வரும், போய் தண்ணி குடிக்கவோ இல்ல சும்மா அந்த இடத்த தாண்டி போறதோ போகும். அப்ப அந்த சிங்கமோ புள்ளியோ ஒண்ணும் பண்றது கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல அதுக்கு பசி இல்லை. அது பசி இல்லைன்னா இது பாட்டி இதை வேடிக்கை பார்த்துட்டுதான் இருக்கும் எல்லாத்தையும். ஆனால் அதுக்கு பசி என்று வரும்பொழுதுதான் அதுக்கு அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் வருது. இல்லைன்னா ஃபியர்னு ஒண்ணு வரும்போது தன்னை யாராவது அட்டாக் பண்ண வராங்கங்கும் போது தான் அதுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட். ஏன்னா பசிங்கிறது சர்வைவலுக்காக, கில்லிங் அப்படிங்கறதும் சர்வைவலுக்காக தான். ஒரு மன பயம் இருக்கும்போது யூ கில் பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு சர்வைவ். என்னை காப்பாத்திக்கிறதுக்கு நான் ஒருத்தனை கொல்றேன், அப்ப அதை கொல்றேன்னு நினைச்சு கூட அந்த சிங்கமோ புள்ளியோ கொல்றது கிடையாது. என்னை காப்பாத்திக்கிறேன் அவ்வளவுதான், அதுக்கு தெரியாது. ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் ஃப்ரம் ஹார்ம், ஐ ஹாவ் டு லிவ். Every jiva wants to live and live happily, live without getting hurt. இது வந்து எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் எல்லாருக்குமே. ஆனாலும் இந்த மற்ற ஜீவர்களுக்கு அது லிமிட்டடா தான் இருக்கு. ஓகே, அதுங்களை வந்து அது சூஸ் பண்ணி பண்றதில்லை. பட் ஹியூமன் பீயிங்ஸ் சூஸ். அதனால என்ன ஆயிடுறது, உங்களுக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு சாய்ஸ் இருக்கு. கொல்லறதுக்கும் இருக்கு, கொல்லாமல் வேற ஏதாவது பண்றதுக்கும் இருக்கு. கொல்லலாம், கொல்லாமல் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட அதுக்காக வழி பண்ணலாம். இந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கான சாய்ஸ் இருக்கிறதுனால ஹியூமன் பீயிங் பிகம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன். ஏன்னா அவனுக்கு எது சரி எது தவறுங்கிற அந்த ஞானம் பிறக்கும் பொழுதே கொடுக்கப்பட்டு. ஒரு ஃப்ரீவெல், நீ ஒரு இப்ப வந்து ஒரு கார்லயே வந்து நீ 200 km/h போலாம்பா, ஸ்டீரிங் வந்து பவர் ஸ்டீரிங் ஸ்மூதா திரும்பும் வண்டி, எங்கான நீ திரும்பி திரும்பி எப்படி எப்படி போலாம், நல்ல டயர் எல்லாம் இருக்கு, ஃப்ரீவில் கொடுத்த நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி, எப்படி வேணா ஓட்டலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி வேணா ஓட்டலாம்னு எங்க வேணா போய் என்னத்த வேணா இடிச்சு தள்ளிட்டு போலாமா என்ன? ஆனா தானே பிரேக்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எதுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க? யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஆக்சிலரேட்டர் இருக்கு, யூ கேன் கோ வேர் எவர் யூ வாண்ட், என்ன ஸ்பீட்ல வேணா போ, பட் ஆன் த வே யூ கேன் நாட் ஹர்ட் எனிபடி. அதுலேயும் ஒரு முறை இருக்குங்கிறதுக்காக தான் பிரேக்கு கிளச் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் தேர். அதே மாதிரி அலாங் வித் அது மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுதே அது வந்துருச்சு இல்லையா. பிரேக் கொடுக்காம ஒரு கார் வந்ததுன்னா இட் இஸ் ஹூ வில் பை தட் கார், இட்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது மாதிரி ஃப்ரீவில்ல கொடுத்துட்டு பகவான் வந்து தர்மம் அப்படிங்கிற ஒரு பிரேக் கொடுக்கலன்னா தென் இட் வில் பிகம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். வித் இன் அனிமல்ஸ் ஆல்சோ தே ஹாவ் அ தர்மம்னா, என் ஏரியால நீ வராத, உன் ஏரியாவுக்கு நான் வரமாட்டேன், உள்ள வந்து இன்னும் கொண்டுருவேன், அதெல்லாம் வந்து அனிமல்ஸ்க்கு கூட இருக்கேன். தே ஹாவ் த டெரிட்டோரியல் இஷ்யூஸ் எல்லாம் வச்சுருக்கு, அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நிறையவே இருக்கு தர்மம்ங்கிறது, பல விதத்துல இருக்கு.
எப்படி எல்லா தர்மத்தையும் சென்ஸ் பண்றது, எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அது பிறக்கும் பொழுதே கொடுக்கப்பட்டது. ஹியூமன் பீங்ஸ் ஆர் பார்ன் வித் தட் நாலேஜ் ஆஃப் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இட் சென்ஸ் பை ஆல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மனுஷனாக திறந்த எல்லாருக்குமே, அது சிட்டியா, டவுனா, வில்லேஜா, ட்ரைபலா, ஃபாரஸ்டா, அப்படின்லாம் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. எங்கே பிறந்தவனாக இருந்தாலும் அவன் எந்த ஒரு சாமான்யமான மனுஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் தான் அது சாமானிய தர்மம். சாமானியம்னா காமன், சமம், எல்லாருக்கும் சமம். இந்த ஞானம்ங்கிறது, தர்மத்தை பற்றின இந்த ஞானம் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறதுனால இட் இஸ் கால் சாமானிய தர்மம். சாமானிய தர்மம் இஸ் தேர். என்னது? தன்னை போல் பிறரை நினை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முட்டாள், அதனால அவனும் முட்டாள். நான் புத்திசாலி, அதனால அவனும் புத்திசாலி. அந்த மாதிரி ஜென்ரலி என்ன, நான் புத்திசாலி அவன் முட்டாள்னு வேணா வருமே தவிர அந்த மாதிரி டக்குனியாக்கும் வந்துடுறது இல்லையே. என்னை போல் பிறரை நினைக்கணும்னா எனக்கு போய் சொன்னா பிடிக்காது, எனக்கு என் பொருளை யாராவது திருடிட்டு போனா பிடிக்காது, என்ன யாராவது ஹர்ட் பண்ணா பிடிக்காது, என்ன அவமானப்படுத்தினா பிடிக்காது. ஏன்னா அதே மாதிரிதான் எல்லாருமே, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். நீ யாரையாவது ஏய் உன் மேல துப்பினா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு யாராவது கேளுங்க. யாராவது என்ன என்ன வேணா பண்ணு, அவ மாதிரியாதையா வச்சுக்கோ, கவலைப்படாத அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த அவமரியாதை படும்போது வலிக்குது இல்ல, இட் ஹர்ட்ஸ். ஸோ இன்சல்டிங் சம்வன் ஹர்ட்ஸ் தி அதர் பர்சன். ஸோ ஹிம்சா பண்ணாதே. ஹிம்சாம்னா குறியார். ஸோ ஹிம்சா அப்படிங்கிறது அட் வேரியஸ் லெவல்ஸ், ஃபிசிக்கலி, இமோஷனலி, மென்டலி. யாரையும் துன்புறுத்தாதே, யாருக்கும் பொய் சொல்லாதே, யாருடைய பொருளையும் எடுத்துக்காதே. பொருளுங்கும் போது இன்க்ளூடிங் தர் பீப்புள். அவன் மனைவியை திருடாதே, அவன் குழந்தைங்க திருடாத, எவ்ரி திங். சொத்தை எடுக்காத, வீட்டை எடுக்காத. இது மாதிரியான தர்மங்கள் இருக்கு. அப்புறம் தர்மா இன்டர்பிரேஷன் ஆஃப் தர்மாஸ் அக்கார்டிங் சிச்சுவேஷன் கம்ஸ் லேட்டர். பட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தர்மா இஸ் இல்லையா. இந்த சாமானிய தர்மம் இஸ் காமன் ஃபார் எவ்ரிவன். நோபடி சேஸ் இட்ஸ் ஓகே டு ஹர்ட் மீ, கம் கம் அண்ட் கில் மீ அப்படின்னு யாரும் ஒன்றும் சொல்றது இல்லையா. கம் கம் அண்ட் சீட் மீ, கம் கம் அண்ட் டேக் அவே எவ்ரி திங் ஃப்ரம் மீ, என் பொருளெல்லாம் திருடிட்டு போனான். அப்படி அவன் பர்மிஷன் கொடுத்தா அது பேர் திருட்டு கூட கிடையாது. எதுக்காக வாசல்ல செக்யூரிட்டி, அப்புறம் என்ட்ரி போட்டுட்டு வா, இன்டர்காம்லையும் கூப்பிடு, வாய்ஸ் மெசேஜும் அனுப்பு, எத்தனை செக்யூரிட்டி வேண்டி இருக்கு. பிகாஸ் நோபடி வாண்ட்ஸ் டு கெட் ஹர்ட், நோபடி வாண்ட்ஸ் டு பி சீட்டட். ப்ரிகாஷன்லாம் எதுக்கு எடுத்துருக்கோம்? இந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால எத்தனையும் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நாலேஜ் இஸ் இன்பில்ட் தட் ஐ ஷுட் நாட் ஹர்ட் எனிபடி. அதனால தானே நான் போன வாரமே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒருத்தன் தப்பு பண்றானா நம்ம என்ன பண்றான், இன்ஃப்ளூயன்ஷியலா பவர்ல இருக்கிறவங்களெல்லாம் கையில போட்டு வச்சுக்கிறான். ஏன் நான் தப்பு பண்ணா அவன் ஆக்ஷன் எடுக்க கூடாது, அங்கங்க இருக்கிறவன கையில போட்டு வச்சுட்டா அவன் நம்ம மேல கேஸ் போட மாட்டான், போலீஸ் எல்லாம் நம்ம கையில இருந்தா நம்ம மேல கேஸ் போட மாட்டான். அப்ப போலீஸ்க்கு அவன் தப்பு பண்றான்னு தெரியும், தப்பு பண்றவனுக்கு அது போலீஸ்க்கு தெரியுங்கிறதும் தெரியும். எவ்ரிபடி டஸ் அதர்மா, knowing very well that it is a dharma. It's simple. இப்போ எனக்கு தெரியாது. ஓ உங்களை குத்தினா குத்துக்கூடாதா? எனக்கு தெரியாது, I'm so sorry அப்படின்னு யாராவது சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா பைத்தியம் போல இருக்கு, இந்த பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிட்டோமே, இந்த மாதிரி பைத்தியத்துக்கிட்டமானா இது எப்பெல்லாம் நம்மளை அடிக்கணும்னு தெரியாது. பயம் வந்துடும், வாட்டிட்ட நமக்கு பயம் வந்துடும். So you want to be away from such people. So you won't even believe enak theriyadanya unless the person is mentally not stable, you know. Enma ayirku avanukku enna pandrom kuda theriyala, the mind is not even available to know what is right and wrong abingra situation gerdhu adu vera. Exceptional situations alla inga eduthu varakudadu, we are talking about straightforward situations. So the dharma adharmathana pathi gnanam inbuilt a manufacture pannumbode seindu vandirukku. அண்ட் ஏன்னா எனக்கு ஃப்ரீவில் இருக்கிறதுனால ஏய் பார்த்து பண்ணு, பார்த்து சூஸ் பண்ணு,
So I become responsible for my choices. சரி இப்படி நான் பண்ணிட்டேன் என்ன பண்ண என்னப்போ சரிப்பா நீ பண்ணினா இதுக்கு பாவம் இது பண்ணினால் இது புண்ணியம் இது வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் தரும் இது பிளஸ் பாயிண்ட்ஸ் தரும் இந்த பிளஸ் மைனஸ் வச்சுட்டு என்ன பண்றது அதெல்லாம் நீ கவலைப்படாத அது என்ன பண்ணணுமோ அது தானா பண்ணும் நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் தட் பீயிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை சாய்ஸஸ் ஐ எம் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் மை சாய்ஸ் அதனால என்ன விளைவுகள் ஏற்படுகிறதோ அந்த விளைவுக்கு நான் காரணமாக்கி விடுகிறேன் இப்போ கார்லயே ஏதாவது போறோம்னா சும்மா அப்படியே உள்ளூர்லயே தான் அப்படியே போறோம்னா டக்குன்னு ஏதோ ஒரு சைக்கிள் மேல நம்ம இடிச்சா சுச்சோ நம்ம வாட்டி இடிச்சுட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு திரும்பி பாக்குறோம் ஏன்னா நமக்கு அந்த ஒருத்தனுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு மனசு பதறது இல்லையா தவறு செய்யும்பொழுது அதுதான் தர்மம் தவறை செய்யும் போது மனசு பதறதுன்னா அப்ப இன்னும் என்கிட்ட தர்மம் இருக்குன்னு தவறுன்னு தெரிஞ்சே ஒருத்தன் பண்றானா ஏதோ குரூர மைண்ட் இருக்கான் sense of right and wrong. People want to purposely hurt people, purposely destroy families. The families illana paakurome kalyana aaye varum paavam husband and wife serave vidamaatta adhil enna oru thirthi edho oru kaaranam solli avanga rendu per onna velila pokkudadu avanga rendu per onna irukkudadu adha maamiyarku edho oru problem en marumagalukku vera mari problem தன் மகன் வந்து தன்னுடைய கணவன் எப்ப பார்த்தாலும் அம்மாக்கு டென்ஷன் கொடுக்க கூடாது நிறைய வந்து அதை வந்து ஸ்டாப் பண்றது இதெல்லாமே வந்து ஹிம்சா தான் பீப்புள் டோன்ட் ஈவன் ரியலைஸ் தட் இட் இஸ் ஹிம்சா தே திங்க் இட் இஸ் ஆல் ரைட் அது ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது ஆஃப்கோர்ஸ் அதில் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஈவன் வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் ஓன் சில்ட்ரன் யூ வாண்ட் கண்ட்ரோல் தன் இப்பவே என் குழந்தைய வந்து நான் இப்படி வச்சுக்கிறேன் You don't understand how controlling hurts the child. You give another name adukku. Love, concern, affection. Abdina adukku oru per label la maatita porom. Label la maatittu. People don't even realize they are hurting someone. Cinema la nariya nadakkirathu. So adala vandu of course it will come under paapa panni varum. Marada edhaadhu oru thavaru pannumbodhu ellarkum oru guilt irukku, fear irukku, shame irukku, regret irukku. அதனாலதான் இதெல்லாம் இருக்கு ஏன்னா அந்த தர்மம் தர்மா தர்மத்தனை பத்தின ஒரு ஞானம் ஏற்கனவே உள்ள இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கான்சிக்வன்ஸ் தான் பாபம் புண்ணியம்னு சொல்றோம் பேஸ்ட் ஆன் வெதர் த சாய்ஸ் வாஸ் இன் கீப்பிங் வித் தர்மா ஒரு அதர்மா அதுக்கு பாப புண்ணியம் ஆனா கர்மாங்கிற வேர்டு தான் காமனா யூஸ் பண்றோம் எல்லாம் என் கர்மா அப்படின்னு சொல்றோம்ல கர்மா மீன்ஸ் வாட் ஏற்கனவே நான் செய்து வச்சது நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அது இப்போ ஃபிரக்டிஃபை ஆகுது மை கர்மா சம்திங் மை டூயிங் அப்படிங்கிறோம்ல ஆல் மை டூயிங் எல்லாம் பண்ணியிருக்கேன் எந்த ஜென்மத்தில் யாருக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல எப்போ யாருக்கு என்ன பண்ணிடணும் இப்போ வந்து கரெக்டாக எனக்கு ஆறுது ஸோ த கர்மாங்கிற வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அது ஆக்ஷன் இஸ் கர்மா And the result is also karma because அந்த action இல்லாமல் அந்த result இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை We use the same word. கர்மாங்கிற வார்த்தையை அந்த காரியத்துக்கும் உபயோகிக்கிறோம் அதனால் வந்த பலனுக்கும் ஸோ புண்ணியங்கிறதும் மை டூயிங் தான் நான் பண்ணினது தான் பாவங்கிறது நான் செய்த ஒரு காரியத்தினுடைய ஒரு பலன் தான் ஸோ பாப புண்ணியம் இஸ் earned சம்பாதித்தது என்னுடைய சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியமானா என் கண்ணெதிர்க்க இல்ல ஆனா அது இருக்கு இங்கேயோ இருக்கு அதை வந்து யாரோ கொடுத்துட்டு இருக்கா அதெல்லாம் என்னன்னு அப்புறம் பாக்குறோம் அந்த சம்பாத்தியம் அப்புறம் அக்கௌண்ட்ல இருக்கு என்னுடைய கிரெடிட் என்னுடைய டெபிட் எல்லாம் அங்கே இருக்கு சோ இந்த பாப புண்ணியம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அதுதான் நம்ம அதிர்ஷ்ட பலம்னு சொல்லுவோம் பாப்ப புண்ணியம் இஸ் கால்ட் அஸ் அதிர்ஷ்டம் பிகாஸ் ஐ டோன்ட் சீ இட் அது எங்க இருக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது பாபம் எவ்வளவு இருக்கு புண்ணியம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு யாரும் வந்து பாஸ்புக் கொடுக்கறது இல்லை பேங்க்ல வேணா பாஸ்புக் கொடுப்பாங்க என்ட்ரி போட்டு பாத்துக்கலாம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்லை எவ்வளவு விட்ரா பண்ணிருக்கோம் பட் இதெல்லாம் வந்து நோபடி நம்ம பிறக்கும் போது பாஸ்புக் எல்லாம் எடுத்துன்னு வரது இல்லை கட்டம் போட்டுன்னு வரும் ஹாரோஸ்கோப் இருக்கு ஆஃப்கோர்ஸ் ஹாரோஸ்கோப் இட்ஸ் வில் டெல் யூ
ஹாரோஸ்கோப் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பாஸ்போர்ட். அது ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட கொடுத்தோம்னா எவ்வளவு புண்ணியம் இருக்கு எவ்வளவு பாபம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஜென்மத்துக்கு மட்டும், இந்த பர்டிகுலர் ஜென்மத்துக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கு எவ்வளவு பாபம் இருக்கு, தே கேன் தே வில் கிவ் யூ தி பெர்சன்டேஜ். சரி, இப்ப அதிர்ஷ்ட பலம்னு சொல்றோம்னா திருஷ்ட பலம்னு ஒண்ணு இருக்கான்னு அடுத்த கேள்வி வரும். திருஷ்ட பலம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து எதே ஒரு நல்ல சரியான காரியத்தை நான் செய்தேன் அப்படிங்கும் போது, செய்ய வேண்டியதை நான் செய்தேன் போது ஒரு திருப்தி இருக்கு இல்லையா, மனசுல ஒரு கில்ட் இல்லாம பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டேன்ப்பா, திருப்தி, நல்ல தூங்கலாம், அவனுக்கு நல்ல தூக்கம் வரும், நான் செய்ய வேண்டியதை தான் செய்து விட்டோம் அப்படிங்கும் அவனுக்கு ஒரு திருப்தினால ஒரு இல்லை. The person is always relaxed because he doesn't worry about anything. ஸோ அந்த இம்மீடியட்டா கிடைக்கிற ஒரு பலம், அது திருஷ்ட பலம். பட் அவன் செய்ய வேண்டியதை அவன் செய்தான்ங்கிறதுக்கு இன்னொரு பலம், அதிர்ஷ்டமும் சேரும். திருஷ்ட பலம் மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம்னு ஒண்ணு தனியாகவும் அது ஒண்ணு சேர்ந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தவறு செய்யும் பொழுதும் கூட. ஸோ டூ ஃபோல்ட் கர்மா, எந்த ஒரு டூ ஃபோல்ட் பலம், ரெண்டு விதமான பலன் இருக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, திருஷ்டம் அதிர்ஷ்டம். இந்த நான் சொன்ன மாதிரி அந்த அதிர்ஷ்ட பலம்ங்கிறது உடனே மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை, சில சமயம் ஆகும், சில சமயம் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு, இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல கூட அதற்கான பலன் வரும். அது பிளசண்டா இருந்ததுன்னா புண்ணியம்ங்கிறோம், பிளசன்ட் சிச்சுவேஷன், ஒரு பிளசன்ட் அனுபவம் இருந்தா புண்ணியம்ங்கிறோம், அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் இல்லைன்னா ஒரு அனுபவம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம பண்ணின பாவம் என்ன பண்ணினோமோ அப்படின்னு சொல்றோம். அது சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம், நம்ம பண்ணின அதை பொறுத்து இருக்கு. ஸோ எந்த பாஸ்ட் பாஸ்ட்ல பண்றோம், பாஸ்ட்ல பண்றோம்னா எந்த பாஸ்ட்னா இம்மிடியட் பாஸ்ட், ஏதோ இந்த பிறந்ததுலேருந்து நம்ம என்னென்ன பண்ணினோமோ, இல்லை போன ஜென்மத்திலேருந்து என்னென்ன பண்ணினோமோ அந்த பாஸ்டும் எடுத்துட்டு வரும். இந்த ஜென்மத்து பாஸ்டும் சேர்ந்துதான். சில சமயம் இந்த ஜென்மத்துல பண்ணது இந்த ஜென்மத்திலே பலன் இருக்கும், சில சமயம் போன ஜென்மத்துல பண்ணது அடுத்த ஜென்மத்துல வரும், இல்லை இந்த ஜென்மத்துல பண்ணது அடுத்த, இதெல்லாம் வந்து எது எப்போங்கிறதுக்கெல்லாம் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது. எப்ப வேணா எப்படி வேணா நடக்கும், those things they will fructify exactly when they are supposed to fructify. எப்போ அது பலன் கொடுக்கணுமோ தானா வரும். ஸோ அதனால்தான் நம்ம வந்து பாபத்தை வந்து தண்டனையாக பார்க்கறது சரியில்லை. அப்படியே பகவான் தண்டனை பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் பகவான் இப்படி பண்றாருன்னு சொல்ல முடியாது, உனக்கு மட்டும் நீங்களே அதை பண்ணி ஏன் வச்சுட்டீங்க, why did you earn all that? இது அப்புறம் பார்க்கலாம், this is also needs lot of discussion. நம்ம பார்ப்போம். So பாபம் is not a punishment. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிட்டு பாவம், அதுக்கு போய் இப்படி எல்லாம் ஆயிடுது அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பாப புண்ணியத்தை பத்தி பேசும்போது எல்லாருக்குமே ஒரு question என்னன்னா, குழந்தை என்ன பண்ணிட்டு அது பாவம், அது இன்னசென்ட், அதுக்கு ஏன் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கணும் பிறக்கும் போதே அதுக்கு ஏன் வந்து சஃபகேஷன் இருக்கணும், பிறக்கும் போதே அதுக்கு ஏன் எப்படி ஜாண்டிஸ் வரணும், எவ்வளோ கஷ்டப்பட்டது. நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் உண்டு. ஏன்னா நம்மளால வந்து ஒரு குழந்தை கஷ்டப்படுறத பார்க்க முடியறது இல்லை, ஏன்னா அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, அதுக்கு தனக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்ல தெரியலங்கும் போது பாவமா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கு அந்த குழந்தைய பார்க்கும்பொழுது, விச் இஸ் கம்பேஷன் கைண்ட்னஸ், எல்லாருக்குமே அது பொதுவாக இருக்கு. பட் தென் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அப்புறம் இந்த க்வெஸ்சன் குழந்தைக்கு மட்டும் இல்லை பெருசான அப்புறம் கூட, என் லைஃப் போறா நான் யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நான் யாருக்கு என்ன தவ கஷ்டம் கொடுத்தேன், நான் யாருக்கு என்ன பண்ணினேன், நான் இப்படி தானே இருந்தேன், அதனால எனக்கு ஏன் நல்லது நடக்கலை, அதனால அப்படி இருந்துமே எனக்கு ஏன் எப்படி ஆச்சு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குமே வந்து எப்பவுமே வர்ற கேள்விகள் தான். ஸோ அப்படி பார்த்தோமானால் நான் பிறந்ததுலேருந்து ஒரு தவறும் செய்யவில்லை, அதனால எனக்கு வந்து கஷ்டம் வரக்கூடாது அப்படிதான லாஜிக், தட் இஸ் வாட் எல்லாருடைய திங்கிங் அதுதான் நேச்சுரலி. அப்படி பார்த்தா பிறந்ததுலேருந்து அப்படி என்ன நீ புண்ணியம் பண்ணிட்ட தட் யூ ஆர் என்ஜாயிங் எவ்ரி திங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வரும், அப்படி வாட் டிட் யூ டூ? அப்படி பார்த்தோம்னா உன்னை விட நிறைய நல்ல காரியம்லாம் பண்ணினவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி என்ன நீ நல்ல காரியம் பண்ணிட்டே, யூ டு யூ ரியலி டிசர்வ் வாட் எவர்
குட் திங்ஸ் யூ ஹேவ் இன் லைஃப் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? ஸோ வாழ்நாள் முழுக்க நான் வந்து தப்பே பண்ணல அதனால எனக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, வாழ்நாள் முழுக்க நீ அப்படி என்ன புண்ணியகாரம் பண்ணிட்ட, உனக்கு வந்து இத்தனை நாள் வந்து எல்லா சௌகரியமும் இருந்தது, பிறக்கும் போதே இந்த சௌகரியம் இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும். அதனாலதான் தெர் இஸ் அ லாஜிக் பிஹைண்ட் எவ்ரி திங். அதுதான் நம்ம அதிருஷ்டம், பாப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, வை ஷுட் ஐ சஃபர் ஃபார் சம்திங் விச் ஐ டிட் இன் தி பாஸ்ட்? நான் எப்பவோ பண்ணிட்டேன், எனக்கு பத்தி தெரிய கூட தெரியாது, ஞாபகமே இல்லை, ஒண்ணுமே தெரியாது, நான் பண்ணேன்னா பண்ணலையான்னு தெரியாது. சரி அப்படியா பண்ணினேன், எப்போ பண்ணதுன்னு அதுக்கே நான் இப்ப அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Why should I suffer something I didn't in the past, something which I don't even know? அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ அதுக்கு இன்னொரு கேள்வி சாதாரணமா கேட்கலாம். யாரோ வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களுடைய சொத்தை அபகரிச்சிட்டாங்க. ஓகே, somebody took away something from you, okay, and that person forgot. அவங்க கிட்ட இருந்து திருடுன கொள்ளையடிச்சாங்கிறது கூட மறந்துட்டான், பட் ஜாலியா. சோ ஒருத்தர் மறந்துட்டான் அப்படிங்கறதுக்காக அவனை மன்னிக்க முடியுமா? அப்படியா, இவன் ஞாபகமே இல்லையே உங்க வீட்லயே, I don't remember, I'm so sorry. அப்படின்னா சரியாப்பா பரவாயில்ல, உனக்கு ஞாபகம் இல்லையா, மறந்து மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியறதில்ல. நீ மறந்தாலும் நான் என்ன பண்றேன் பாரு, உனக்கு ஞாபகம் ஞாபகம் வர்ற மாதிரி அடிச்சு தீர்த்துறேன், அது எப்படி உனக்கு ஞாபகம் வராமல் போகும் அப்படின்னு சொல்லி போலீஸ் லத்தி சார்ஜ் அடிக்கிறது இல்ல. சொல்ற உண்மையா என்னடா இருந்தது, தெரியாது சார், தெரியாத இப்ப ஞாபகம் வந்து ஞாபகம் வந்துச்சு, இந்த போடு போட்டோன்னே ஞாபகம் வருது இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் ரிமெம்பர், ஒருத்தன் வந்து மறந்துட்டான் அப்படிங்கறதுனால அவன் வந்து தான் செய்த தவறில் இருந்து தப்பிக்க முடியாது. இந்த இந்த லோகத்துல இப்போ இப்ப தப்பித்தாலும் அதிருஷ்டம்னு ஒண்ணு சேர்ந்திருக்கு இல்லையா, அதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது, அது அவனை எப்பவாவது வந்து கவ்வும். அதே மாதிரி ஒருத்தன் தான் செய்த நன்மையை மறந்துட்டான், நீங்க எனக்கு போன வருஷம் நீங்க அந்த நேரத்துல நீங்க இல்லைன்னா நான் என்ன ஆகிருப்பேன் தெரியுமா, அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். தன் செய்த நன்மையை கூட ஒருத்தர் மறந்துருக்கலாம், அந்த நன்மையை அவர் மறந்துட்டாருங்கிறதுக்காக அந்த நன்மைக்கு என்ன ரிசல்ட் இருக்கோ அது போயிடாது, அது புண்ணியமாக இருக்கும். ஸோ யுவர் பாப்பமும் அவர் புண்ணியம் டசன்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் மெமரி. நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்னா ஞாபகம் வச்சுக்கலையாங்கிறத பத்தி கவலையே. இப்போ ஒருத்தனே ஏதோ கொலை பண்ணிட்டான், அதுக்கப்புறம் மெமரியே போயிடுச்சு அவனுக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது துஷ்டபலம். அவன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவனுக்கு விதி இருக்கு. தான் யாரு, எங்கிருந்து வந்தோம், சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, பேரு தெரியல, ஒன்றும் தெரியல, அது ஒரு பாப்பம் அவனுக்கு அப்படி வாழணும்னு இருக்கு. அது அது வந்து துஷ்டம், பட் அவன் செய்த காரியம் அதனால இப்ப இவன் மறந்துட்டாங்கிறதுக்காக அந்த செய்த காரியங்கள்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு விட்டுடுமான்னு பார்த்தா இல்ல. மன்னிக்கிறதுங்கிறத விட அது அதுல இருந்து அவன் தப்பிக்க முடியுமா? தான் செய்த ஹிம்சால இருந்து அதுக்கு என்ன பலன் இருக்கோ அதுல இருந்து அவன் ஹி கேனாட் வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அகே, சோ ஹி ஹஸ் டு கோ த்ரூ இட். அது பண்ணினதுக்கு நீ இதை பலனை அனுபவிக்கணும்ப்பா, நீ பண்ணினதுன்னா நீ தானே சேர்த்து வச்ச இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ உனக்கு தான் வரும், நீ சேர்த்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கே தான், யாருக்கும் கிடையாது, நீ சேர்த்தது உனக்கு மட்டும்தான் கொடுக்கும், டோன்ட் வெரி அப்படின்னு நம்ம பண்ணினது நமக்கு தான் வரும். நம்ம வந்து மெமரியை வச்சு யாரையும் வந்து மன்னிக்கிறதோ மன்னிக்காம விடுறதோ இல்லை, ஒருத்தன் தவறு செய்தான் அந்த தவறுக்கான பலனை அவன் அனுபவிக்கணுங்கிறது இயற்கையினுடைய நியதி. ஆனா அது சில சமயம் சீக்கிரம் வருது, சில சமயம் லேட்டா வருது. நீங்களே யாருக்கோ வந்து 1 lakh rupees கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மறந்துட்டான் தான், நீங்க கொடுத்த போராடியாவது அது வாங்கறது இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஃபர்காட் சம்திங் Does it become okay? Doesn't become okay. Paap punyam does not depend upon your memory. So, okay. இதெல்லாம் ஓகே, நான் ஏத்துக்கிறேன். அதிர்ஷ்டம் இருக்கு, ஓகே, பாபம் இருக்கு, புண்ணியம் இருக்கு, எல்லாம் சொல்றீங்க, என்ன ப்ரூஃப், இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்,
என்னமோ அதிர்ஷ்டம்ங்கிறீங்க, பாபம் புண்ணியம் திருஷ்டம் அதிர்ஷ்டம் நான் சொல்லிட்டு இருக்கலே. வாட் இஸ் த ப்ரூஃப் ஃபார் ஆல் திஸ்? ஷோ மீ த ப்ரூஃப் தட் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதிர்ஷ்டம்ங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணால் எப்பவுமே பாப புண்ணியம் ரெண்டையும் சேர்த்து மைண்ட்ல எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன ஆதாரம், எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா பிரமாணம் என்ன? Okay, what is the means of knowledge? What is the pramanam for adrishta phalam? Adina pramanam gra word ku meaning undu means of knowledge. Adhaadu endha oru edha pattina oru gnanam erpattalum anything nam therinjikkrad ellame gnanam thane. Ipo neenga vandu ipo class la okandirukinga na, you see me, you have the knowledge of me sitting here and talking, illaya? ஸோ நான் உங்களை பார்க்கலன்னா கூட என்னுடைய மைண்ட்ல வந்து யூ ஆர் சிட்டிங் தேர், உங்க பேரெல்லாம் பாக்குறேன், இங்க ஓகே இவங்க எல்லாம் அங்க இருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இட்ஸ் ஐ ஆஸ்க் யூ டு டைப் தி நேம்ஸ், ஓகே ஷீ இஸ் தேர், ஷீ இஸ் தேர், ஷீ இஸ் சிட்டிங் தேர் அப்படின்னு தெரியறது இல்லையா? இன் மை மைண்ட்ஸ் ஐ ஐ சி உங்களுடைய நேம். அந்த நேமுக்கு நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துக்கிறேன், நானா ஒரு ஃபார்ம் கொடுத்து ஓகே, பிகாஸ் நேம் இட் செல்ஃப் இஸ் அ ஃபார்ம். நாலேஜ் ஆஃப் எனி திங் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ அ பிரமாணம். எந்த ஒரு ஞானம் நான் அக்வயர் பண்ணாலும் அது வந்து ஒரு பிரமாணத்தின் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டெக்னாலஜி, ஓகே எனி திங் யூ நேம் இட், என்ன வேணா சொல்லுங்க, அதுக்கு என்ன வேணா பேர் கொடுங்க, எந்த எல்லா ஞானமும் ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். அது தமிழ்ல எனக்கு எக்ஸாக்ட்லி என்ன பிரமாணம்ங்கிறதே நம்ம தமிழ்ல உபயோகிக்கிற வார்த்தை தான். ஒரு பிரமாணத்தின் மூலமாக, பிரமாணம்னா பிரமாகரணம், எதன் மூலமாக எனக்கு ஞானம் ஏற்படுகிறதோ அந்த ஒரு டூல், அந்த ஒரு வஸ்து. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஓகே பெட்டர் கிவ் அன் எக்ஸாம்பிள். பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள், கண்ணு, காது, ஆர்டர்ல சொல்லுவோம், காது, ரூப, சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தான்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். ஸோ சப்த, காது, ஸ்பர்ஷ, டச், ஸ்கின், தோல், தோல் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ரூபாங்கிறது கண்ணு, ரச டேஸ்ட் நாக்கு, கந்த சப்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, இது அஞ்சு ஞானேந்திரியங்கள்னு பேர். ஏன்னா இது மூலமாக தான் எல்லா ஞானமும் எனக்கு ஏற்படுகிறது, எல்லா விஷயத்தை பற்றிய ஞானமும் இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக தான் எனக்கு ஏற்படுறது. எந்த ஞானமானாலும் சரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சங்கீதம், டான்ஸ், மியூசிக், எது வேணா சொல்லுங்களேன், ஜஸ்ட் நேம் இட். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ், அதுவும் இங்கிலீஷ் தானே, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் தானே, நான் தமிழ்ல வார்த்தை தேடுறேன். மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ், தமிழ்ல என்ன சொல்லுவோம்னு தேடுறேன், தமிழ் வார்த்தை தேடுறேன். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஞானமும் இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாகத்தான், அந்த மண்டக்குள்ள எவ்வளோ இருக்கு இல்லையா, அந்த மண்டக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயம் இந்த அஞ்சு விஷயத்து மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா கூட இந்த உலகத்துல நாலுல ஒரு பங்கு பத்தின ஞானம் எனக்கு தெரியாமல் போயிடுது, கண்ணு போயிடுது, கண்ணு இல்லைன்னா இந்த ரூபமும் கலரும் போயிடுறது இல்லையா. ஐ டோன்ட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் கலர் அண்ட் ஃபார்ம்ஸ், ஒன் ஃபோர்த் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கான். காதும் கேட்கலன்னா சப்தம் போயிடுச்சு, டேஸ்ட் போயிடுதுன்னா மூணு, அஞ்சுல ஒரு பங்கு இந்த உலகம் எனக்கு தெரியல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இந்த அஞ்சு சேட்டான விஷயங்கள் தான் இந்த உலகத்துல இருக்கு. இதுல ஒண்ணு எனக்கு போயிடுதுன்னா கூட இந்த உலகத்துல ஒரு பங்கு எனக்கு உலகம் எனக்கு தெரியவில்லை. இட்ஸ் நாட் அவைலபிலிட்டி, எவ்வளோ ஒரு இத்தினோண்டு உடம்புல, இத்தினோண்டு கண்ணி, இத்தினோண்டு காது, மூக்கு, நாக்கு, எவ்வளோ பெரிய உலகத்தை உள்ள வச்சிருந்துருப்போம் இல்லையா. We have to be very grateful. Appa, kathala, elundona kannu theriyudhu, kaadhu kekkudhu, abingiradhu evlo periya miracle illa, evlo periya grace, evlo periya blessing. Really, definitely. We'll have a gratitude meditation, okay? Sunday. See, idhula vandhu, if you take away one-fifth, namakku vandhu, which illa. So the means of knowledge, instrument of knowledge, instrument through which I know something. So,
காது வந்து சப்தத்தை ரிவீல் பண்றது, கண்ணு வந்து ரூபத்தையும் கலரையும் ரிவீல் பண்றது, மூக்கு வந்து நல்ல வாசனை கப்பு நாத்தம் அதை ரிவீல் பண்றது, நாக்கு வந்து ஆஹா எல்லாமே ரிவீல் பண்றது, ஸோ டச்சு கம்மா இருக்கு ஐயோ முடியல அதையும் வந்து காட்டுறது. ஸோ இப்படியாக நம்மளுடைய இந்திரியங்கள் வந்து போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆப்போசிட்ஸ் காட்டுறது. இதை முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஏன் பிரமாணம் அத்தனை விசேஷம், why this instrument, this each and every instrument, these means irukle, it's very unique, romba special. Enna na kaadu eda bra auto kondu kaadu eda reveal pandrudho idu matta naala reveal pannave mudiyadhu. Shabdathai kaadal mattum dhaan namakku theriyapadutha mudiyum, kannala shabdathai theriyapadutha mudiyadhu, adoda feel la illa. Adhe maari ruchi டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறத நாக்கால மட்டும்தான் சொல்ல முடியும், காதால கண்ணு மூக்கு கை காலாலெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு இந்திரியமும் எடுத்தோமானால், ஒரு இந்திரியம் என்னத்தை ரிவீல் பண்றதோ அதால இன்னொன்னு வந்து ரிவீல் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி ப்ரூவ் பண்ணவும் முடியாது. காது சப்தம் நல்ல ஒரு நல்ல இனிமையான சப்தம்னா கண்ணு வந்து ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கண்ணால சொல்ல முடியாது. நாக்கும் வந்து சப்தம் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேணா நாக்கை யூஸ் பண்ணலாம், ஏன்னா நாக்கு வந்து போத் ஞானேந்திரியம் அண்ட் கர்மேந்திரியம், நாக்குக்கு வந்து ரெண்டு ரோல் இருக்கு. ஞானத்தையும் கொடுக்கிறது, அதாவது டேஸ்ட் வந்து எப்படி இருக்கு, சூடா இருக்கா சில்லுன்னு இருக்கா ரஃப்பா இருக்கா ஸ்மூதா இருக்கா இனிப்பா இருக்கா காரமா இருக்கா, அது ஞானம். ஆனால் பேசுதல் அப்படின்னு வரும்போது அது கர்மா ஆக்ஷன். ஸோ நாக்குக்கு ரெண்டு ரோல் இருக்கு, இட் கேன் It gives knowledge and also expresses. Action is there. அத நாக்கு பத்ரம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஒவ்வொரு இந்திரியத்துக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அது இன்னொரு இந்திரியத்துக்கு அவைலபிளா இல்லைங்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அதை வந்து இது ப்ரூவ் பண்ணவும் முடியாது டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஆமா ஆமா சப்தம் நல்லா இருந்தது அப்படின்னு கண்ணு சொல்ல முடியாது, இல்லை 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 சப்தம் சரியில்லை நல்லா இல்லை அப்படின்னும் கண்ணு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் யூனிக், அதுக்கு அதுக்குன்னு ஒரு ஃபீல்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் இருக்கு, அதை தான் அதை ரிப்போர்ட் பண்ணும், அதை தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணும். என் கண்ணு என்ன பார்க்கறது பார்க்கலங்கிறது கண்ணு தான் சாட்சி, என் காது என்ன கேட்கறதுன்ற காது தான் சாட்சி, அது வேற எதுவும் வந்து கிடையாது. அண்ட் தே ஆர் ஈச் ஒன் ஆர் இண்டிபெண்ட், இது வந்து அது சார்ந்து இல்லை அது இதை சார்ந்து இல்லை, அதனால தான் கண்ணு மூடின்னு இருந்தாலும் கம்ம கம்ம கம்மன்னு வாசனை வருது, நல்ல சாப்பாட்டு வாசனை இருக்கு. கண்ணு மூடினு இருந்தாலும் பாட்டு சப்தம், மூக்கியம் மூடினா கூட சப்தம் பாட்டு கேட்டுட்டுதான் இருக்கு, டிபெண்ட் ஆன் நேச்சர். ஸோ வாட் யூ நோ த்ரூ ஒன் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் ஒரு கிவன் டைம்ல, அதை வந்து கெனாட் பி நோன் பை அனதர் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் கெனாட் பி அப்ரூவ்ட் அண்ட் சப்ரூவ்ட். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பிரமாணம்ங்கிறது யூனிக் அப்படின்னா என்னன்னா இதுதான் யூனிக். ஸோ இது அஞ்சத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் இருக்கு, பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். இது அஞ்சையும் சேர்த்தா பிரத்யக்ஷம் இம்மீடியட், கண்ணை திறந்தா ஃபார்ம் தெரியறது, காது வந்து சத்தம் கேட்கறது. ஸோ வித்தவுட் யுவர் எஃபர்ட் இட் பிக்ஸ் அப் சவுண்ட் அப்படின்னா, அண்டர்ஸ் யூ வாண்ட் டு லிசன் டு வாட் தி அதர் பர்சன்ஸ், அப்படியே இதை அப்படியே ஃபன்னலாக்கி அப்படியே அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும்னா தட் வில் இஸ் இன்வால்வ் in certain cases, but generally when there is a sound அதுக்கு வந்து will தேவை இல்ல, ear will report the sound. கிளாஸ்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கேன் இல்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க you are listening, ஏதாவது ஒரு நல்ல வாசனை வந்தா it will pick up, nose will pick up, that is the nature of the nose. So the nature of the ears, nature of the அப்பன ஒரு சப்தம் வந்தா அப்படி பார்க்கணும்ல கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்தமாக இருந்து விடுமோ அப்படின்னு மனசு நினைக்கிறதுனால கண்ணு அங்க ஓடுறது, இதெல்லாம் அப்புறம் மைண்ட் அப்புறம் ஓடுவோம், இப்போதைக்கு இதை மட்டும் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். ஸோ இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை பேசிஸாக வச்சு தான் மற்ற அனுமானம் பண்ணுறோம்ல,
செருப்பு அங்க இருக்கு அப்பனா வந்துட்டார் போல இருக்கு, சாவி அங்க இல்ல அதனால வெளியில போயிருக்கார் போல இருக்கு, அப்படி எல்லாம் நம்ம வந்து அனுமானம் பண்றோம். So the presence of something tells you something, the absence of something tells you something. So anumanam, upamanam, arthapatti, anupalabdhina, idu pramanam patti appuram paakalam. But the important thing what I want to tell you is, mukhyama neenga therinjikka vendiyathu, indha ulagathil irukkira vishayangal ellam therindukolluvadharku, okay, paarkkudiyathu immediate-a therindukolgindra vishayangalukku indha anju pramanam irukku. அஞ்சு பிரமாணம்னு சொல்றது பிரத்யக்ஷத்துக்குள்ள அஞ்சு இருக்கே அது இல்ல, அந்த அஞ்சுத்துக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. அது போகிற பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், அனுபலப்தி பிரமாணம் அஞ்சு இருக்கு. அப்புறம் ஆறாவதாக ஒன்று இருக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து வேதம் சாஸ்திரம், சப்த பிரமாணம். பஜகோவிந்தத்துல பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருந்ததுன்னா கோ என்னங்கிறதுக்கு சப்தம்னு ஒரு மீனிங் இருக்கு. கோவிந்தா அப்படின்னா வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுபவன், கோவிந்தா. வேதம் என்பது ஒரு பிரமாணம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து இட்ஸ் எ யூனிக் பிரமாணம், அதை ப்ரூவ் பண்றதுக்கு வேற பிரமாணம் கிடையாது. வாட் எவர் தி வேதா ரிவீல்ஸ், ஒன்லி தி வேதா கேன் ரிவீல், நோ அதர் பிரமாணா கேன் ரிவீல். அது மாதிரிதான் அந்த அது மூலமாக வந்துதான் இந்த பாபம் புண்ணியம் அப்படிங்கிறது. இந்த பாபம் புண்ணியத்துக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா சாஸ்திரம். அதனாலதான் சாஸ்திர ஸ்ரத்தை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சாஸ்திரத்தை எடுத்துட்டு நான் பகவானை மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பகவான் ஒருத்தர் இருக்காருங்கிறதே சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு தெரியும். வேதா இஸ் ஈஸ்வரா, சாஸ்திரா இஸ் ஈஸ்வரா, கிவன் பை ஈஸ்வரா. சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்துதான் அதுதான் என்ன சொல்றது, சாஸ்திரம் வந்து பாபம்னு ஒண்ணு இருக்கு, புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் சொல்றது சாஸ்திரம் நமக்கு சொல்றது, ஏ அதிர்ஷ்ட பலம்னு இருக்குப்பா, நீ நல்லது பண்ணிருக்க, ஓகே அந்த நல்லது நீ பண்ணினதுக்கு அவங்க ஒண்ணு பிரேஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, உனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க, ஒன்னு ஓஹோ நாங்க மாலை போட்டாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கையில கொடுத்தாங்க, உன்னை அப்ரிசியேட் பண்ணி அனுப்பினாங்க, அது திருஷ்ட பலன். என்ன இல்ல யாருமே ஒண்ணு சொல்ல, உனக்கு ஒரு திருப்தி இருக்கு, நல்லது பண்ணினோம்னு ஒரு திருப்தி இருக்கு, அது திருஷ்ட பலன். அதுக்கு மேல ஒண்ணு இருக்குப்பாங்க, நீ கவலைப்படாத, இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதுதான் அதிர்ஷ்டம். சாஸ்திரா டீல்ஸ் வித் அதிர்ஷ்ட பலம், எல்லாமே வந்து அதிர்ஷ்ட பலத்தை மனசுல வச்சுட்டுதான் கர்மகாண்டமே இருக்கு வேதத்துல. இந்த அதிர்ஷ்ட பலம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம உலகத்துல நமக்கு லைஃப்ல நடக்கிற பல விஷயங்களுக்கு நமக்கு ஒரு ரீசன் ஒரு பார்க்க முடியுது, அதனாலதான் நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. காரணமே இல்லாமல் ஏன் நடந்ததுன்னா பைத்தியம் பிடிச்சிடும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஓகே இதனாலதான் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு சமாதானம் வருது இல்லையா, நான் பண்ணினேன் தப்பு பண்ணியிருப்பேன் அதனாலதான் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படிங்கும் போது நமக்கே ஒரு சாந்தம் வருது, ஓகே இது தானாக நடந்தது இல்லை ஏதோ நடந்தது. வாட் ஸ்ரீ வித்யாஜி, நான் தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம், அவன் தப்பு பண்ணியிருப்பான்ல. ஆமா, அவன் தப்புக்கு நீ வந்து விக்டிம் ஆயிடுற, அவன் வந்து மேலடிச்சான், நீங்க மட்டும் ஒழுங்கா ரோட்ல போனீங்க, அவன் வந்து மேலடிச்சான். இதுல வந்து அவன் தப்பா என் தப்பா அப்படின்னு தான் கேட்டா சாஸ்திரம் என்ன சொல்றது, ஏய் இந்த பாப புண்ணியம் அதிர்ஷ்டம் கர்மாபத்தினா ரொம்ப ஆராயக்கூடாது, ஆராயாதே, என்ன நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள். சோ அதை ஆராய ஆரம்பிச்சோம்னா இதுல இருந்து எது வந்தது அதுக்கு இது வந்ததா, இதுல இருந்து அது வந்ததுதான் போனோம்னா அதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்ல. அது தெரிஞ்சுக்கிறது கூடயான அது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த நிமிஷம் நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணின்ற, அதை எப்படி பண்ணணுமோ நான் சொல்லித்தரேன், நீ எப்படி வாழணும்னு நான் சொல்லித்தரேன், அது வாழும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அத்தனை வழியும் நான் சொல்லித்தரேன், நீ அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கு இருந்துக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, பகவத்கீதையில நிறையவே சொல்லியிருக்கு. ஸோ ஃபர்தரா நம்ம என்னங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹிம் மஹீஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷத் பர்ஜன்யஹ.
पृथिवी सस्यशालिनी देशोयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ